ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி டாக்கீஸ். இன்றைய பதிவில் துஷ்ட சக்திகள் விலக, ஆபத்திலிருந்து விடுபட, செல்வம் பெருக, வாராகி அம்மன் வழிபாடு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகி அம்மன் காற்று பன்றி உருவத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள். பூலோகத்தை காக்க அவதாரம் எடுத்த வராகமூர்த்திக்கு வராகி அம்மன் உதவியதாக புராணங்கள் சொல்கின்றன. ஆபத்து வரும் இடத்திலெல்லாம் வராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு உடனே வந்த ஆபத்து நீங்கிவிடும் என்பது ஐதீகம். துன்பம் நேரும் போதெல்லாம் வராகி அம்மனை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அவளுடைய மகிமையை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வாராகி அம்மன் ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவள் மட்டுமல்ல, சகல செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய சக்தி படைத்தவள் தான் வாராகி அம்மன். வாராகி அம்மன் பன்றி உருவத்தில் இருப்பதால் இவள் சாத்விகமான அம்சம் உடையவளா அல்லது உக்கிர தெய்வமா என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு மனமிறங்கி அருள் புரிபவள். ஏவல் செய்யும் சத்துருக்களை அழிக்க உருவானவள். எதிரிகளை தீயவர்களை அழிப்பதற்கு இவளை நாம் வழிபட்டாலே போதும். நல்லவர்களுக்கு இவள் மிகவும் சாந்த சொரூபமானவள். வாராகி அம்மன் திருவுருவ படத்தை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபடலாம். நம் வீட்டில் வாராகி அம்மன் படம் அல்லது சிலை வைத்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மாதுளை பழம் நைவேத்தியமாக படைக்கலாம். அதனுடன் வெண்பூசணி காயை வேக வைத்து மசித்து சாதத்துடன் கலந்து பிரசாதமாக வைக்கலாம். சுத்தமான தண்ணீரில் வெள்ளம் கலந்து அதனுடன் சிறிது சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் கலந்து தீர்த்த பானகம் வைத்து வழிபாடு செய்யலாம். தினமும் வாராகி அம்மனுக்கு குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் இதுபோல் நைவேத்தியங்கள் வைத்து ஒரு புதிய அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். மல்லிகைப்பூ அல்லது செம்பருத்தி பூ வைத்து தூபதீபம் காண்பித்து கீழ்வரும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் செல்வம் சேரும். தினமும் பூஜையை செய்ய முடியாதவர்கள் பஞ்சமி அமாவாசை திதிகளில் மட்டுமாவது தொடர்ந்து வீட்டில் வாராகி அம்மனை வழிபாட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், வருமானம் உயரும், செல்வம் பெருகும், உங்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளும் நீங்கும். வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். வாராகி அம்மன் மூல மந்திரம். ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி சொரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை எத்தனை முறைனா சொல்லி வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பஞ்சமி திதிகளில் 5 பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது நல்லது. வீடு முழுவதும் குங்குளியம் மற்றும் வெண்கடுகு தூபம் போடலாம். இப்படி செய்யும் போது வீட்டில் ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, பொறாமை, துர்தேவதைகள், துஷ்ட சக்திகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கும்படி வாராகி அம்மன் செய்வாள். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களை அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே.